வணக்கம். கடந்த 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று அம்பேத்கருடைய பெயர்த்தியின் கணவரும் மிகச்சிறந்த தலித்திய சிந்தனைவாதியுமான டெல் டும்டே அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் பீமா கரோன் நடவடிக்கைகள் என்ற பெயராலே சுதா பரத்வாஜ், மக்கள் கவிஞர் வரவர ராவ், காஷ்மீர் மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து நீதிமன்றங்களிலும் வெளியிலும் குரல் கொடுத்த ஃபெரைரா கோன்சல்வஸ், புகழ்பெற்ற கல்வியாளர் கௌதம் லவ்லாக்கா போன்றவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். லவ்லாக்கா இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருந்தார். அவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவு மகாராஷ்டிராவிலே போர்க்களத்தில் சித்பவன பிராமணர்களை கொண்ட பேஷ்வா படையணியை சிதறடிக்கவிட்ட ஒரு வெற்றி விழாவாக ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் நாள் அன்றும் இந்த நிகழ்ச்சியை ஒடுக்கப்பட்ட மக்கள் புனேவிலே மகாராஷ்டிராவிலே நடத்தி வருகிறார்கள். 1818 நடந்த அந்த நிகழ்ச்சியினுடைய 200வது ஆண்டு 2018 ஜனவரியிலே வந்தது. அதற்கு முதல் நாள் 2017 டிசம்பர் 31ஆம் நாள் அன்று ஒரு பெரிய மாநாடு நடத்தினார்கள். அந்த நாட்டில் அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பிபி சவந்த் அவர்கள். சவந்த் முன்முயற்சியில் கிட்டத்தட்ட அவருடைய சொந்த முயற்சியில் திரட்டப்பட்ட நிதியில் அந்த மாநாடு நடைபெற்றது. 200வது ஆண்டை அடுத்த நாள் கொண்டாடுவதற்கான நிகழ்ச்சியாக அந்த மாநாட்டை அவர்கள் நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் அதற்கு முன்னால் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தியாகிகள் தினத்தை அவமானப்படுத்தியதை கண்டித்து கடுமையாக பேசியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இதை சாக்காக வைத்துக்கொண்டு அன்றைக்கு மகாராஷ்டிராவிலே ஆட்சியில் இருந்த பிஜேபியினுடைய ஃபட்னாவிஸ் ஆட்சி இதற்கு இதையே ஒரு சாக்காக வைத்து ஒரு தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்று திட்டத்தில் இருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அந்த தியாகிகள் நினைவிடத்திலே, வெற்றி நினைவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த தியாகிகள் நினைவிடத்தில் 100,000 பேர் ஜனவரி 1ஆம் தேதி 2018 ஆண்டு கூடினார்கள். அந்த கூட்ட நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே காவல்துறையிலே ஒரு பக்கத்தில் தள்ளுபடி நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கத்தில் வெளியிலே யாருக்கும் தெரியாமல் ரகசியமான திட்டத்தின் அடிப்படையில் காவி கொடியோடு சில பேர் அந்த ஊர் அந்த கூட்டத்திற்கு உள்ளே நுழைந்தார்கள். வன்முறை வெடித்தது. அதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஒரு பிரச்சனையாக, ஒரு கொலை வழக்கு என்ற அளவில், கலவரம் என்ற அளவில் நடத்த வேண்டிய ஒரு வழக்கை மிகப்பெரிய பூதாகரமாக திட்டமிட்டு, ஏற்கனவே மோடி ஆட்சி என்ன திட்டமிட்டிருந்ததோ அந்த அடிப்படையிலான மிகப்பெரிய வலை விரித்தது. இது அர்பன் நக்சலைட்டுகளுடைய வேலை என்று கிட்டத்தட்ட 1 மாதங்கள் தொடர்ச்சியாக மோடியினுடைய கைகூலியாக செயல்பட்ட பல வடநாட்டு ஊடகங்கள் மூலமாக கருத்து பரப்பப்பட்டது. அதன் மூலமாக ஏதோ கண்டுபிடித்தது போல அவ்வப்போது சில காவல்துறை அதிகாரிகளை வைத்து பேட்டிகளை கண்டார்கள். அர்பன் நக்சலைட்டுகள் என்ற ஒரு புதிய சொல்லாடல் அரசியல் வெளியில், ஊடக வெளியில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் பங்கு பெற்ற அல்லது அதற்கு துணை நின்றவர்கள் என்ற பெயராலே தொடங்கி, இதில் தொடர்புடையவர்கள், கடிதம் வாங்கியவர்கள், அது பற்றிய கருத்து சொன்னவர்கள் என்று எல்லோரையும் கைது செய்வதென்ற முயற்சியிலே டெல்லி அரசாங்கமும் அன்றைய மகாராஷ்டிராவுடைய பிஜேபி அரசாங்கமும் செயல்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தான் சுதா பரத்வாஜிலே தொடங்கி, வரவர ராவிலே தொடங்கி பல பேரும் இன்றைக்கு 1.5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். இதிலே ஆனந்த் தென்டும்படே நேரடியாக தொடர்பில்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாநாட்டு கருத்திலே ஒரு சில வேறுபாடுகளை கொண்டிருந்தவர். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்பாளர்களோடு இவருக்கு இருந்த தொடர்பு, இவர் மிகப்பெரிய செயல்பாட்டாளர். தமிழ்நாட்டிலே மட்டும், இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒடுக்குண்ட மக்களுக்கான செய்திகளை குரல் கொடுப்பதில் முக்கியமான ஒரு சிந்தனையாளர், செயல்பாட்டாளர். எனவே அவரையும் இணைத்தார்கள். அவர் இல்லாத நேரத்தில் அவர் ஒரு பல்கலைக்கழகத்திற்காக, அவரும் அவருடைய துணைவியாரும் ஒரு பல்கலைக்கழக வேலைக்காக கோவாவிலே சென்றிருந்த போது அவருடைய வீட்டை
காவல்துறை உள்ளே அனுப்பி பூட்டை உடைத்து சான்றுகள் புதிதாக ஜோடித்து அதனுடைய அடிப்படையில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இது வழக்கமான குற்றவியல் வழக்காக தொடுக்கப்படாமல் மிக விரைவிலேயே இது இந்த பிரிவினை தடைச்சட்டம்னு சொல்கிற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்திலே யுஏபிஏவின் கீழே கொண்டு வந்தார். அந்த சட்டத்தினுடைய தன்மை பலருக்கும் தெரிந்ததுதான். சாதாரணமாக குற்றவியல் சட்டத்திலே ஒருவர் கைது செய்தால் அவர் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய பணி. அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த யுஏபிஏ இருக்கிற இந்த கருப்பு சட்டம் என்பது ஒருவரை குற்றவாளி என்று காவல்துறை சொல்லிவிட்டால் அவர் நிரபராதி என்று நிரூபிக்கிற வரையிலும் உள்ளே தான் இருந்தாக வேண்டும். ஜாமீன் கூட கிடையாது, பிணையிலே வர முடியாது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக அந்த சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் மனித உரிமைக்காக தங்களுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம், தன்னுடைய சொந்த உயர்வுகளை எல்லாம் கைவிட்டு விட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஜனநாயக சக்திகள் இவர்களையெல்லாம் 1.5 ஆண்டுகளாக உள்ளே பிணையிலே வர முடியாமல் வைத்திருக்கிறார்கள். 14ஆம் தேதி அதே வழக்கிலே டெல் தும்புடே அவர்களையும், இடையிலே இடைக்கால ஜாமீன் பெற்று வந்திருந்த பேராசிரியர் கௌதம் நவ்லாக்கா அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இது பேயாட்சி. இது இந்த வழக்கு முறையாக நடந்தால் நிற்கவே முடியாது. இவர்கள் கூடுதல் தான், அந்த வன்முறை நடந்தது, அந்த கொலை நடந்தது என்பதற்கான எந்த ரிப்போர்ட் ஆசிரியர் என்பது கூட நீதிமன்றத்தில் இவர்களால் மெய்ப்பிக்க முடியாது. ஆனால் இந்த கொடும் சட்டத்தின் கீழே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதனாலே விசாரணையே தண்டனையாக மாறுகிறது. விசாரணை காலமே தண்டனை காலமாக மாறுகிறது. விசாரணை முறையே சித்திரவதையாக மாறுகிறது. இவர்கள் இன்றைக்கு தேசிய உசாவல் குழுவுக்கு, என்ஐஏவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை கஸ்டடியிலே இவர்கள் 5 நாட்கள் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் அளித்திருக்கிறது, உத்தரவளித்திருக்கிறது. அவருடைய பொருள் என்ன? இரவு பகலாக கண்ட காவல்துறை அதிகாரிகளும் இவர்களை மிக கேவலமாக நடத்துவார்கள். இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் பேசுவார்கள். விசாரணை என்ற பெயராலே மன உளைச்சலுக்கும் உடல் உளைச்சலுக்கும் ஏற்படுத்துவார்கள். இன்றைக்கு கொரோனா தொற்றை முன்வைத்து அங்கே விசாரணை கைதிகள் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பிணை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு பொதுவான ஆணை பிறப்பித்திருக்கிறது. அந்தந்த மாநில அரசுகள் பரிசீலித்து முன்பிணை கொடுக்கலாம், பிணை கொடுக்கலாம், அல்லது பெரிய குற்றமில்லை என்று சொன்னால் அவர்களை விசாரணைக்கு வர வேண்டும் என்ற ஆணையோடு அவர்களை விடுதலை செய்யலாம் என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த நேரத்தில், கொரோனா தொற்று சிறைச்சாலைக்குள்ளே போய்விடும் என்ற அச்சம் இருக்கிற நேரத்தில் இவர்களை இந்த நேரத்தில் உள்ளே தள்ளுவது என்பது கொடும் செயல். மிக கொடூரமான மனநிலையில்தான் மோடி அரசு இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று. இவர்கள் அனைவரையும், ஆனந்த் தெல்தும்புடே மட்டுமல்ல, கௌதம் நவ்லாக்கா மட்டுமல்ல, சுதா பரத்வாஜ் மட்டுமல்ல, ஃபெரைரா மட்டுமல்ல, கொன்சால்வஸ் மட்டுமல்ல, வரவராவ் மட்டுமல்ல, அனைவரையும் உடனடியாக பிணையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் மீதான பொய் வழக்கை இந்திய அரசும் மகாராஷ்டிரா அரசும் கைவிட வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.